வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் டுடே ஜோன். இந்த ஹிஜாவ் ஆக்ரோ நிறுவனத்தில் வந்து எந்த விதமான தகவல்களும் அதன் பிறகு தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாக வந்து வராமல் இருந்தது. இதற்கு ஒரு முக்கிய காரணமே ஐஎஃப்எஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்புராஜ் அவர்களுடைய மனைவி வந்து இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தகவல்களையும் வந்துட்டு இஓடபிள்யூ போலீஸார் வந்து வெளியில் சொல்லக்கூடாது, அந்த வடக்குடைய அது வந்து அது மாதிரி வெளியிடுவது வந்து வடக்குடைய விசாரணை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டு போட்டு அதன் காரணமாகத்தான் இப்போதைக்கு வந்து போலீஸார்கள் வந்து ஸோ ஆருத்ரா இருக்கட்டும் ஐஎஃப்எஸ் இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி வந்து மோசடி நிறுவனங்கள் அல்லது ஹிஜாவ் உள்பட எந்த நிறுவனத்துலையும் அப்பப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து ரெகுலராக வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து இஓடபிள்யூலேருந்து வந்து என்ன வந்து ட்ரான்சாக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அவங்க போட்ட அந்த முக்கியமான ஒரு கண்டிஷன் தான். இருந்தாலும் அதே மீறி தற்போதைக்கு வந்து இஓடபிள்யூ வந்து போலீஸாரில் வந்து நேற்றுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பெரியார் நகரை சேர்ந்த நேரு என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை தவிர அந்த ஹிஜாவ் நிறுவனத்தோட முக்கியமான டைரக்டர்கள் 20 மேற்பட்ட நபர்கள் வந்து தேடும் குற்றவாளியாக அறிவித்து அவங்களை வந்து தீவிரமாக தேடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அனைத்து பேப்பர்லேயும் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கு. அதில் குறிப்பாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் டெபாசிட்டுக்கு ₹15,000 மாத வட்டி தருவதாக சுமார் 1,500 பேரிடம் 360 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த எண்ணிக்கை வந்து இன்னும் 1,000 கோடி இருக்கும். அது அனைத்துமே வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டால் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த ஹிஜாவ் குழும நிர்வாகி ஒருவரை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் வந்து கைது செய்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் வந்து தலைமுறைவாக இருக்கின்ற 2 இயக்குநர்கள் உள்பட 20 மேற்பட்ட நபர்களை வந்து தேடிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக போட்டிருக்காங்க. சென்னை தலைவிடமாக கொண்டு ஹிஜாவ் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. அந்த நிறுவனத்தினுடைய கீழ் எஸ்ஜி ஆக்ரோ ப்ராடக்ட்ஸு, அருவி ஆக்ரோ ப்ராடக்ட்ஸு, சாய் லட்சுமி, ஆர்எம் கே பிரதர்ஸு என துணை நிறுவனங்கள் பல இயங்கி வருகின்றன. ஹிஜாவ் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் குழுமத்தினுடைய இயக்குநர்களாக சவுந்தரராஜன் அண்ட் அலெக்சாண்டர் ஆகியோர் இருக்கிறார்கள். ஹிஜாவ் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 15% வட்டி தருவதாக விளம்பரம் செய்திருக்கிறார்கள். அதை நம்பி சென்னை உள்பட தமிழகத்தின் முழுவதும் உள்ள ஹிஜாவ் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் 1,500 மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த மாதிரி டெபாசிட் செஞ்சுருக்காங்க. அந்த தொகை வந்து 360.91 கோடி ஆகும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. மேலும் வந்து சொன்னபடியே அந்த மாதிரி வந்து முதலீடு செய்த 1,500 பேருக்கும் 15% வட்டி வந்து தரவில்லை. இதனால் முதலீடு செய்த பொதுமக்கள் வந்து ஹிஜாவ் அசோசியேட்ஸ் பிரைவேட் நிறுவனத்தினுடைய தங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கும்படி கோருகிறார்கள். ஆனால் முதலீடு செய்தவர்களுக்கு எந்த விதமான பணத்தை கொடுக்காமல் தங்கள் நிறுவனத்தை மூடிவிட்டு அதன் இயக்குநர்கள் தலைமுறைவாகிவிட்டார்கள். இதனால் பாதிக்கப்பட்ட 1,500 பேர் பொருளாதார குற்றப்பிரிவு அந்த நிறுவனத்தின் மீதும் அந்த இயக்குநர்கள் மீதும் புகார் அளித்துள்ளனர். புகாரின்படி பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பி திரு ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீசார் முழு விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் ஹிஜாவ் அசோசியேட்ஸ் பிரைவேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக உள்ள அலெக்சாண்டர் சவுந்தரராஜன் உள்பட நேரு உள்பட 21 நிர்வாகிகள் வந்து பொதுமக்களிடம் மோசடி பணம் பெற்று ஏமாற்றியது உறுதியானது. அதனைத் தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அந்த நிறுவனத்தின் மற்றும் அதன் துணை இயக்குநர்கள் மற்றும் நிறுவனர் இயக்குநர்கள் சரண் சவுந்தரராஜன், அலெக்சாண்டர், நேரு உள்பட 21 பேர் மீதும் ஐபிசி சப்செக்ஷன் பி செக்ஷன் 120, 409, 420, 109 உள்ளிட்ட 10 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். மேலும் இந்த மோசடி தொடர்பாக ஹிஜாவ் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாகியாக உள்ள சென்னை பெரியார் நகரைச் சேர்ந்த நேரு என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக நேற்று கைது செய்திருக்கிறார்கள். இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இப்பொழுதுதான் வந்து ஒவ்வொருவாக கைது செய்யப்படுகிறார்கள். மேலும் வந்து அடுத்தடுத்து நிச்சயமாக இது மாதிரி கைது செய்யப்பட்டால் அடுத்தது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். நேற்று அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ஹிஜாவ் அசோசியேட்ஸ் பிரைவேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்களான சவுந்தரராஜன், அலெக்சாண்டர் உள்பட 20 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகிறார்கள். ஹிஜாவ் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முதலீடு செய்து ஏமாந்த பொதுமக்கள் விசாரணை அதிகாரி முன்பு புகார் அளிக்கலாம் என்றும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளார்கள். எனவே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் தாங்க. ஏன்னா ஒருத்தர் கைது செய்யப்படும் பொழுது ஒருத்தரோ அல்லது அதை பின்தொடர்ந்து 4-5 பேர் கைது செய்யப்படும் பொழுது தான் அவங்கள்ட்டேருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கேஸை கொண்டு போக முடியும். நிறையா இப்போ வந்து ஐஎஃப்எஸில் வந்து 2-3 பேர் வந்து கைது செய்யப்பட்டு அவங்க வந்து பெயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பெயிலும் பலவிதமான காரணங்களுக்காக மறுக்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து கைது செய்யப்படும் பொழுது தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனோ அல்லது வந்து பணம் எங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கு, எந்தெந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன ஃபார்மில் இருக்குது, வந்து வேறு ஏதாவது வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கா அல்லது லேண்டில் இருக்கா அப்படிங்கிற அனைத்து தகவலும் திரட்டப்படும். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ட்ரேடிங் நம்மளுடைய சேனல் ட்ரேடிங் டுடே ஜோன்.
வணக்கத்திற்குரிய நண்பர்களே, ஒரு சந்தையில் வியாபாரி ஒருவர் கௌதாரி பறவைகளை விற்பனை செய்து கொண்டிருந்தார். வளையால் மூடப்பட்ட ஒரு பெரிய கூடையில் நிறைய கௌதாரி பறவைகளும் ஒரு சிறிய கூடையில் ஒரே ஒரு கௌதாரி பறவையும் இருந்தன. வந்த வாடிக்கையாளர் கௌதாரி என்ன விலை என்று கேட்டார். 200 ரூபாய் என்று சொன்னார் வியாபாரி. சுற்றிலும் பார்த்த அந்த வாடிக்கையாளர் தனியாக இருந்த அந்த கௌதாரி பறவை காண்பித்து இதன் விலை என்ன என்று கேட்டார். வியாபாரி இது விற்பனைக்கு அல்ல என்று சொன்னார். வாடிக்கையாளர் வற்புறுத்தவே இதன் விலை 5000 ரூபாய் என்று சொன்னார். ஆச்சரியம் அடைந்த அந்த வாடிக்கையாளர் இதற்கு என்ன விசேஷத்தன்மை இருக்கிறது என்று கேட்டார். இது என்னுடைய செல்ல பிராணி, மேலும் மற்ற கௌதாரி பறவைகளை சிக்க வைக்கும் வேலையை இது செய்கிறது. வலைகளை ஒரு இடத்தில் பரப்பிவிட்டு ஓரத்தில் இந்த கௌதாரி பறவை நிற்க வைத்து விடுவேன். இது சட்டம் போட்டவுடன் மற்ற கௌதாரி பறவைகள் யோசிக்காமல் அந்த வலையில் வந்து நின்றுவிடும். நானும் எளிதாக பிடித்து கூண்டில் அடைத்து விடுவேன். மேலும் இதற்கு பிடித்த உணவுப் பொருட்களை நான் கொடுத்து வருகிறேன். இதுவும் சந்தோஷமாக என்னுடன் இருக்கிறது என்று சொன்னார். புத்திசாலியான அந்த வாடிக்கையாளர் 5000 ரூபாய் கொடுத்து அந்த கௌதாரி பறவையை வாங்கி சந்தை என்றும் பாராமல் கழுத்தை முறுக்கி கொன்றார். அருகில் இருந்த வாடிக்கையாளர் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டார். தன் இனத்தையே தன் சுயலாபத்திற்காக தன் மக்களை காட்டி கொடுக்கும் இந்த துரோகிக்கு இந்த மண்ணில் வாழ உரிமை இல்லை என்று சொன்னார் அந்த வாடிக்கையாளர். புரிகிறதா நண்பர்களே, நம்மை சுற்றிலும் இதுபோன்ற 5000 விலை மதிப்புள்ள கௌதாரி பறவைகள் நிறைய இருக்கின்றன. நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.